வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனலில் என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஷின்ஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கிறேன். டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் லைக் நீட் அண்ட் ஜேஇஇ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. Your mass, 14.5 kg mass is fastened, கட்டி வச்சிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் to a end of a steel wire. அன்ஸ்ட்ரெச்சு லெங்க், ஓகே, லெங்க் ஒரிஜினல் லெங்க் வந்து 1 மீட்டர். இதில் கனெக்ட் பண்ண மாஸு 14.5 kg. ஃபாஸ்டர்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எண்ட் ஆஃப் த ஸ்டீல் ஒயர் இஸ் வில்டு இன் அ வெர்டிக்கல் சர்க்கிள். ஓகே, இது வெர்டிக்கல் சர்க்கிளில் ரிவால்வ் ஆகும், மோஷன் ஆஃப் அ பாடி இன் அ வெர்டிக்கல் சர்க்கிள், இதுதான் லெங்க். ஓகே, வெர்டிக்கல் சர்க்கிள் வித் அன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆனா அங்க ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துருக்கான், யூனிட்ட பார்க்கணும். 2 revolution per second, அது என்னதான் ஃப்ரீக்வன்சி, ரெவல்யூஷன் பர் செகண்ட்ல சுத்தி வருது. அட் த பாட்டம் ஆஃப் த சர்க்கிள் த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த ஒயர் இஸ், ஏரியா கிராஸ் செக்ஷன் வந்து 0.0065 cm² −2² −4 m². Calculate the elongation of the wire when the mass is at the lowest point. Question number clear up for you. The mass of 14.5 kg is connected with the wire of length L. It goes in a vertical circle. புரியுதா இல்லையா? வெர்டிக்கல் சர்க்கிள் சுத்தி வருது. இப்ப என்ன கேட்டா அதோட ஃப்ரீக்வன்சி கொடுத்தாச்சு, 2 revolution per second. லோவஸ்ட் பாயிண்ட்ல வர்றப்போ எவ்வளவு அந்த ஒயர் எலாங்கேட் ஆயிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கும். இதுல வென் இட் இஸ் இன் த லோவஸ்ட் பாயிண்ட், அதோட வெயிட் கீழ் நோக்கி ஆக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம படிச்சிருக்கோம், டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்வர்ட்ஸ், அந்த ஒயர்ல ஆக்ட் பண்ண போர்ஸ் டி மைனஸ் அந்த டெரிவேஷன்ல தான் டி மைனஸ் எம்ஜி இதுக்கு ஈக்குவல். ஏய், இன்வர்ட் போர்ஸ், இது அவுட்வர்ட் போர்ஸ். What is the net inward force? Centripetal force, marakkade. Marudi solren, T is the inward force, tension of the string is outward, inward force minus outward force is the net inward force, adanda centripetal force. Idhula tension nama kandupidik enna ketirukida, elongation ketirukku, tension kandupidichala adhula the elongation, tension endradhu nama additional ah kudutha force da. அப்போ எம் எம் வி இருக்க இடத்துல போடலாம், வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, ஆர் ஸ்குவாட் ஒமேகா, ஸ்குவாட் பை ஆர். அப்போ எம் ஆர் ஒமேகா ஸ்குவாட், ஒமேகா ஸ்குவாட் இருக்கலாம், என்ன போட்டுருவோம், 4πm² போட்டலாமா, 4π² எப்படி சார், ஒமேகா ஈக்குவல் டு பை என் ஸ்குவாட் பண்ணேன்னா 4π² n² என்ன கேட்டிருக்கு, எலாங்கேஷன் இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல டென்ஷன், இதுல ஆக்ட் பண்ண நெட் ஃபோர்ஸ், டென்ஷன்ன்றது அதுல ஆக்ட் பண்ண ஃபோர்ஸ், டென்ஷன் will be equal to m r 4π² n² plus mg வருமா, இதுதான் அந்த வயர்ல ஆக்ட் பண்ண டென்ஷன். இந்த டென்ஷனை நீ கண்டுபிடிச்சேனா என்ன கேட்டிருக்கு, what is the elongation del l கேட்டிருக்கடா. ஃபார்முலா போ, அதே ஃபார்முலா தான், யங்ஸ் மாடுலஸ் will be equal to F by A into change in length by original length. Change in length, elongation நான் கேட்டிருக்கேன். அந்த F தான் tension of the wire. அப்போ, T தெரிஞ்சு போச்சு, by area cross-section of the wire, என்ன length கொடுத்துருக்கு, area cross-section கொடுத்தான் பாரு, நேராகவே கொடுத்தான். Area cross-section எவ்வளவு, இதை மீட்டர் ஸ்கொயர்டாக மாற்றிட்டோம். அப்போ 6.5 × 10⁻¹ நெளியலாம் இன்டு ஒரிஜினல் லெங்க்த் 1 மீட்டர், யங்ஸ் மாடுலஸ் ஆல் டிவைட் பண்ணிடு. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த என்ன ஒயர் இது, ஸ்டீல் ஒயர். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ஸ்டீல் ஒயர் இஸ் வேல்யூ 2 × 10⁻¹. 2 × 10⁻¹, மறுபடியும் சொல்லிடு, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ஸ்டீல் இஸ் 2 × 10⁻¹ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதை கூட தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல, ஸ்டீல் 2 × 10⁻¹. ஸோ அவ்வளோதாங்க, இதுல டி மொதல் கண்டுபிடிச்சிட்டு தான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்.
3-ஐ கால்குலேட் பண்ணு, மாஸ் எவ்வளவு, which is 14.5 into மாஸ் கூட காமன் எடுத்துடலாம், அது பெட்டர். இதுல இருக்கு, இதுல இருக்கு, into radius is a radius தான், length of the wire தான் radius. What is the length of the wire? 1 meter into 4 into 9.8 into yes sir 9.8 twice to its value 9.8 frequency squared 4 right then minus 9.8 radius v equal to hey adu inda l da inda radius indrathu v equal to r omega or r va cancel pannu meda adu radius of the wire what is the radius and the length of the wire what is the length 2 meter thana adu 1 meter adha inga potukom already solren mass common eduthe inda r indrathu radius of the circle r indrathu length what is the value 2 meter 225 followed by 0 approximately the answer varunda kanne follow panna mudiyadha na 15 into 15 na 225 da idoda konja kammiya irukum correct ah solumna 2 idoda value plus a idu plus na subtract panta plus not minus idu plus thana plus appo enna varum idu innum konja addition la vandrukku 170 அப்ப சேஞ்ச் இன் லெங்க் வந்து 2430 டிவைடட் பை இது 13.13 தான் 2 இன்டு 6 12.56 13 இன்டு பவர் என்ன கண்டு இந்த வேல்யூல 10 டு பவர் ஆஃப் 5 நியூமரேட்டர் வந்தா -5 கரெக்ட் தானே 10 டு பவர் ஆஃப் -5 எலாங்கேஷன் ஆஃப் தி லெங்க் 13 ஆல் டிவைட் பண்ணேனா 26 இது 1.8 something வந்துருக்கும் 24 னு எடுத்தேனா 24 னு எடுத்தேனா into 10 to the power of 2 10 to the power of minus 3 meter இதான் எலாங்கேஷன் நம்ம போட்டது 1.8 கரெக்டா வந்திருக்கு 10 to the power of minus 3 meter can be written as 1.8 millimeter இல்லையா சோ அப்ராக்ஸிமேட்டா கரெக்டா வந்துருச்சு புக் ஆன்சர் வந்து 1.87 நமக்கு 1.8 நான் 3 digit ஆக்கு 2 digit கொண்டு வரல அடுத்த digit எடுக்கல தெரியுதா சரி 2 டைம்ஸ் போட்ட என்ன 24 ஆகிட்ட முதல்ல 24 ஆகிட்டோம்னா 10 to the power of 3 x 24 by 13 26 ஆ தான் 2 டைம்ஸ் அப்போ 25 by 24 by 13 1.8 வரும் அடுத்த சம் சோ இந்த சம் இது மோஷன் ஆஃப் வெர்டிகல் சர்க்கிள் இல்லை புரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயம் அந்த பாடி இஸ் தி லோவஸ்ட் பாயிண்ட் weight of the body acting down, tension of the string acting up, tension is greater than weight, evlo greater that will be equal to centripetal force. T minus mg equal to adha the centripetal force kana formula adhe da inga vechena enna varum when it is at an angle mg ipdi irundhukom enna varu solla inga mg cos theta varu formula solla paapo adhe formula va tension cos theta varu T minus mg cos theta equal to
அவ்வளவுதான், அதே ஃபார்முலா.